தொடர்வது விரைவுச் செய்திகள். தமிழகத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்க ஆணை பிறப்பிக்கப்படவில்லை என்றும், சந்தேகங்களை தீர்ப்பதற்கு மட்டுமே பெற்றோர்களின் அனுமதி பெற்று மாணவர்கள் பள்ளிக்கு வரலாம் என்றும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டின் மூலம் குளம் புனரமைக்கும் பணிகளை பூமி பூஜையுடன் அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். கரூர் மாவட்டத்தில் இதுவரை 43,000 நபர்களுக்கு பல்வேறு வகையான மாதாந்திர உதவித்தொகைகள் பெறுவதற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் மண்மங்கலத்தில் 135 பயனாளிகளுக்கு முதியோர் விதவை உதவித்தொகைக்கான ஆணைகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தமிழகம் முழுவதும் 5 லட்சம் பேருக்கு சுமார் 6,000 கோடி ரூபாய் மதிப்பிலான முதியோர் மற்றும் விதவை உதவித்தொகை வழங்கப்படும் என்று கடந்த ஆண்டு நடந்த மாவட்ட ஆட்சியர் மாநாட்டில் முதல்வர் உத்தரவிட்டார் என கூறினார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையை பாதுகாப்பாக எதிர்கொள்வதற்கும் இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ளவும் அரசு தயாராக உள்ளது என்று மாநில பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். உலக பிரசித்தி பெற்ற மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் பூமி பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், கோவிலுக்கு கல் தூண்கள் அமைக்க நாமக்கல் மாவட்டத்தில் ஆர்பட்டணம் பகுதியில் இருந்து தரமான கற்கள் எடுத்துவரப்பட உள்ளது. இது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக கருதப்படுகிறது என்றார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை மூலம் கட்டுப்பாடு இல்லாமல் யூரியா வழங்கப்படுவதாக மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் கள்ளந்திரியில் பெரியாறு பாசன பகுதியில் ஒருபோக பாசன நிலங்களுக்கு இன்று தண்ணீர் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியாறு வைகை பாசனத்திற்காக பெரியாறு பாசன பகுதியில் உள்ள 1,05,000 ஏக்கர் விளைநிலங்கள் இதன் மூலம் பயன்பெறும் என்றும், 120 நாட்களுக்கு நீர் இருப்பை பொறுத்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளின் வசதிக்காக மின் ஆட்டோக்கள் விரைவில் அறிமுகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளன. சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளுக்காக சமீபத்தில் மின் பைக்குகள் 4 ரயில் நிலையங்களில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் மின் ஆட்டோ வசதியையும் விரைவில் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும், இதற்கான ஆலோசனைகள் நடத்தி வருவதாகவும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரி ஒருவர் கூறியுள்ளார். கைபேசி செயலி மூலம் மின் ஆட்டோ சேவை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. ராணுவ பயிற்சி முடித்த 131 இளம் வீரர்கள் லடாக் ஸ்கவுட் ரெஜிமெண்ட் படைப்பிரிவில் சேர்க்கப்பட்டனர். இந்திய ராணுவத்தில் பணியில் சேருவதற்கு முன் இளம் வீரர்கள் இதுபோன்ற படைப்பிரிவில் சேர்க்கப்பட்டு பயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அந்த வகையில் நேற்று பயிற்சியில் சேர்ந்த வீரர்கள் அனைவரும் நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் தங்களது பங்களிப்பை செய்வதாக உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். நேற்று லே படைப்பிரிவில் சேர்க்கப்பட்ட வீரர்களுக்கு அப்பகுதி படைப்பிரிவின் உயர் அதிகாரியான பிரிகேடியர் அருண் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.